சார், இந்த அகாடமியில சேர்றதுக்கு மாணவ மாணவர்கள் என்ன வகையான தகுதிகள் இருக்கணும், இல்ல என்ன வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது? அதே மாதிரி இப்ப திருச்சியில இந்த மாதிரி ஒரு அகாடமி ஆஃப் யூனிக் ஆஃப் இட் கைண்ட், பட் சென்னையில டெல்லி நகரங்கள்ல இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து அமைப்புகள் வந்து பல்வேறு சேவைகளை செய்யறாங்க. இதை பற்றிய ஒரு ஓவரால் உங்களோட வியூ என்ன? இப்ப இங்க சித்தி அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படின்னாக்கா ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி சொல்லலாம். ஒரு வீட்டினுடைய எக்ஸ்டென்ஷன்னாக்கா இப்ப எல்லா இளைஞர்களுடைய வீட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் ட்ரேஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா அவங்களுக்கு அங்க என்ன ஒரு சுதந்திரமா அவங்க உட்கார்ந்து அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோ அதை வந்து ஒரு பொது இடத்துல வந்து நம்ம ஃப்ரீயா கிரியேட் பண்றதா. அப்ப யார் வேணாலும் தே கேன் ஸ்டெப் இன் அண்ட் கேன் ஸ்டெப் அவுட் எப்ப வேணாலும். ஏழு நாளுமே இது வந்து தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்ப வந்து நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், இப்ப சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அந்த குரூப் ஆஃப் பீப்பிளோட அவங்களை வந்து கிளப் பண்ணிடுவாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் பீப்பிள் வித் டிஃபரெண்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அவங்களை உட்கார்ந்து படிக்கக்கூடியப்ப ஆப்ஷன் வைஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட வந்து இங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி படிக்கிறது, இந்த குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி பண்றது, அது மாதிரி இது வந்து யார் வேணாலும் வரலாம். அது இந்த பகுதியில் கூட யார் வேணாலும் வரலாம். அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணி ஃப்ரீ தான், போட்டோகிராஃபி இதெல்லாம் கொடுக்கறதுன்றது சும்மா ஒரு பயோடேட்டா வச்சுக்கிறதுக்காக, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மற்றபடி வந்து தே கேன் கம் அண்ட் பி பார்ட் ஆஃப் த இது வந்து வேலை கிடைச்சி போனவங்களுமே வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து திருப்பி வந்து இங்க வந்து படிக்க வருவாங்க. அதனால இது வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆம்னி பஸ் மாதிரி தான் இருக்கு. இது வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க, இன்னைக்கு முடிக்க போறாங்க, அடுத்த பேச்சு பண்ண போறாங்க அப்படின்றது கிடையாது. அவங்கவுங்க அவங்களுடைய நிலைகள் அவங்களுக்கு தெரியும். அந்த நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஹோமோஜினஸ் குரூப் இருக்க பீப்புள் வந்து அவங்க படிச்சே இருப்பாங்க. இப்ப இங்க பாஸ் பண்ணி போறாங்க பாருங்க, அவங்க வந்து எப்ப வந்தாலும் இங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வருவாங்க. நிஷாந்தினி வந்து ஜெசிந்தா லான்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பொண்ணு ஐபிஎஸ் நிஷாந்தினி அண்ட் ஜெசிந்தா வந்து ஐஏஎஸ் அவங்க. இப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான் இருக்கேன் அப்படின்றப்ப அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எம்பிஏ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு 10 எம்பிஏ காலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வர வச்சு ஒரு கவர்னன்ஸ் என்னது, அது கூட சேலஞ்சஸ் எல்லாம் என்னது, ஹவு டு கன்ஃபரண்ட் அண்ட் டைட் ஓவர் அப்படின்ற பத்தி அவங்க பேசுற மாதிரி. அப்புறம் அன்னைக்கு ஐபிஎஸ் அந்த பொண்ணு வந்து நிஷாந்தினி வந்திருந்தாங்க, அவங்க வந்து அந்த அகாடமியில ட்ரைனிங் எல்லாம் என்ன மாதிரி கொடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறப்ப அவங்களுக்கு வந்து நிஜமா நம்மள மாதிரி இங்க இருந்துட்டு போனவங்க நல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க, இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்றாங்க, ஒரு கான்பிடன்ஸ் வரும். அந்த மாதிரி எப்பப்ப பாசிபிலிட்டிஸ் வருதோ அது மாதிரி வந்து நாங்க நிறைய பேரை கூட்டி வந்து பேச வைக்கிறோம். அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு போறப்ப இங்க ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்கம் டாக்ஸ் கமிஷனர் காக்கர்னு இருக்காங்க, நம்ம கலெக்டர் இருக்காங்க, அந்தந்த இதுல இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம ஐஎஃப்எஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்தோம் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அப்ப ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்களும் இங்க வர வச்சு ஒரு பேனல் மாதிரி நாங்க இது பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து மார்க் இன்டர்வியூ மாதிரி நடத்துறது. இப்ப குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 பேர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பார்த்தோம்னாங்க ரொம்ப சாதாரண குடும்பமா இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் இங்க இருந்து வந்து மெட்ராஸ்ல போய் நேரடியா டிஎன்பிசி போய் அவங்க இன்டர்வியூ போறதுக்கு முதல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து ஒரு ரிஹர்சல் பண்றதுக்கு வந்து இது ஒரு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். அது மாதிரி ஒரு 120 பேருக்கு வந்து நாங்க கொடுத்தோம், அதுல நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாத்திரம் இல்லாம ஒரு பிராட் பேஸ்டா வந்து இந்த தளத்தை நாங்க வந்து விரிவாக்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் வந்து பயன்படுற மாதிரி இது தொடர்ச்சியா நடந்தது. இந்த அகாடமியில படிக்காம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பல்வேறு இளைஞர்களுக்கு உங்களோட செய்தி என்ன? இப்ப வந்து நான் வந்து இப்ப கடலூர் விழுப்புரம் அதே மாதிரி இங்க நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு மண்டலத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கனவுகளை வந்து நினைவாக்குறதுக்கான ஒரு தளம் தான் வேலை வாய்ப்பு அலுவலகம் அப்படின்னு நான் வந்து இதை டிஃபைன் பண்ணிக்கிறது. அதுக்கு வந்து கருவியாக செயல்படக்கூடியது தடி சர்க்கிள்னு சொல்றது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தடி சர்க்கிள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய பல வேலைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபுல் டைம் வந்து ஏழு நாளுமே ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸை வச்சு ஃபுல் டைம் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து சனி ஞாயிறு தான் நிறைய நேரங்களில் இருக்கும். திருச்சி அலுவலகத்தோடு பயன்படக்கூடிய மாணவர்கள் வந்து ரெண்டு தளத்திலுமே போய் கூட வந்துட்டு அந்த பலன் பெறக்கூடிய மாதிரி வந்து நாங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாம காமனாலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி வச்சுக்கிறோம். அவங்களுமே ஃபீடரா இருப்பாங்க. இப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல சில தஞ்சாவூர்ல இருக்கும், சில நேரங்களில் வந்து திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் வந்து அந்த பகுதியில எல்லாம் சிலத்துல இல்லாம இருக்கலாம். சோ அதுக்காக அவங்க என்ன பண்ணணும், ஒரு 10 பேர் 5 பேர் சொல்லி அவங்க வந்து ரெஃபர் பண்ணி அனுப்புனாங்கன்னாக்கா அவங்களுக்குமே நம்ம இங்க வச்சு நம்ம சொல்ல முடியுது. அந்த விதத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் எனக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து இதுக்கு வந்து சேர்மனா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி இந்த வெல்ஃபேர் கமிட்டியில வந்து பப்ளிக்கினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நிறைய இருக்காங்க. அதோட வந்து கலெக்டர் வந்து போய் வர்ச்சுவல் ஆபீஸ் ரோல் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து ஒரு யூனிக் ட்ரிச்சி இந்த கமிட்டின்றது. அதுல வந்து ட்ரேஸ்ன்றது அனதர் யூனிக் பிரெயின் சைல்டு ஆஃப் கலெக்டர். அதுல வந்து இந்த மாதிரி செயல்பாடு இருக்கிறதுனால அங்க வேலை வாய்ப்புக்கும் இளைஞர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் இப்ப வந்து
சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து இப்ப இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்றாங்க, தொழில் முனைவோர்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு இ கிளப் வச்சு, ஆண்டர்பிரினர்ஷிப் கிளப் வச்சு மாசம் மாசம் இங்க வந்து மீட்டிங் நடக்கும். இப்ப அவங்க எல்லாம் தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க, புதுசா வர்றவங்களுக்கும் கைட் பண்றது. அப்புறம் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட், அவங்களோட தொழில வந்து எப்படி இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்துறது அப்படின்றத பத்தியும் நீங்க வந்து ஒரு அசோ. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நேம் நீட் வி அட்ரஸ் நீட் நீங்க தேவையை சொன்னீங்கன்னாக்கா அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க, அவங்க யூஎஸ்ல இருந்து எம்எஸ் படிச்சுட்டு இப்ப நான் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ்ல வந்து டெப்டி கமிஷனர் அந்த மாதிரி நான் ஒரு வேலைக்கு போன சார்னு ஒரே ஒரு ஆள் தான், அவங்களுக்காகவே வந்துட்டு இப்ப நம்ம என்ன பக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ஆள் வந்து இன்னைக்கு கேட்கறப்ப நாளைக்கு இதுக்கு பின்னால இதே மாதிரி பரிமாணத்துல பல பேர் வருவாங்கன்னு நினைக்கிறப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னாக்கா ஒன் ஃபாலோ டஸ் மேக் அ சீசன். ஒரு ஃபாலோ இருந்தா கூட அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ 1000 பேருக்கு பண்றது அந்த ஒரு ஆளுக்கு பண்ணணும் அப்படி மாதிரி பரிமாணங்களை நம்ம பண்றோம். அப்புறம் இந்த டிசபிலிட்டி இருக்காங்க பாருங்க, அந்த மாற்றத்திறன் இருக்கவங்க அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் கூட, ஒரு நல்ல ஆர்வமாக திறமையா இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இருந்தாருனாக்கா அவருக்கு வந்து பொருளாதாரம் ஒரு தடையா இருந்திருக்கூடாதுன்றதுக்காக யார்ட்டையாவது ஸ்பான்சர் பண்ண சொல்றது. சோ அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க அந்த இண்டிவிஜுவலுக்கு. நாங்க அவருக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி பில்டிங், அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சூழல்கள், இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல நேசிச்சு லைக் அந்த ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் சொன்ன பாருங்க அந்த உணர்வு தான் இங்க இருக்க இளைஞர்களுக்கு நம்ம பண்ணிருக்கோம். பிரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து இருக்கிறதுல இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வந்து டைம் பேசிஸ்ல ஒர்க் பண்றதே கிடையாது, மெயின் திங் வந்து எனி டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் யூசேஜ் பண்றதுனால நான் எல்லா டைமுமே இங்க வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன், என்ன டைம் எனி திங் என்னன்னாலும் உங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 24 ஹவர்ஸ் நெட் ஃபெசிலிட்டி இருக்குது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. அவங்க வந்து ப்ரௌசிங் ரிகார்டிங் எஜுகேஷன் ஓரியன்டா அவங்க பண்ற மாதிரியே நாங்க கொடுத்துருக்கோம். தென் வந்து புக்ஸ், எல்லா விதமான ரெஃபரன்ஸ் புக்ஸும் அவங்க காம்படிஷன் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எக்ஸாம்ஸ், எல்லா பேங்கிங் எக்ஸாம்ஸ், தென் ஆர்ஆர்பி, இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நாங்கள் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எனி டைம் எந்த டைம் வேணாலும் வந்து அவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே நைட் ஸ்டடிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரேஸ் வந்து எப்பயுமே க்ளோஸ் கிடையாது, ஆல்வேஸ் இட் வாஸ் ஓப்பன். ஸோ எப்படின்னா 24 ஹவர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எல்லாருமே வந்து டவுன்டவுன் சொசைட்டிலேருந்து தான் வராங்க. அடித்தட்டுல இருந்து வந்து நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து வீட்டுல படிக்கிறதுக்கு அலோ பண்றதுலாம் இல்ல, சிச்சுவேஷன் இருக்கு பிகாஸ் டியூ டு தி எக்கனாமிக் ரீசன்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா நாங்க அவைல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன புக்ஸ், ஈவன் வந்து மானிட்டர்லி சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இங்க புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா புக்ஸஸ்மே வந்து சிலவங்க வந்து டொனேட் பண்ண புக்ஸஸ் இருக்கு. மெயினா எங்களுக்கு சப்போர்ட் பண்றது வந்து இங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் கமிட்டி, எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து எங்களுக்கு வந்து எல்லா விதமான கைடன்ஸும் பண்ணி கொண்டு போறாங்க. எங்களை இது வந்து பொதுமக்கள் ஏதாவது சரி, இது ஃபுல்லா கண்டினியூட்டி ப்ராசஸ், இது ப்ரொலாங் பீரியடுக்கு ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ வந்து எங்களுக்கு வந்து அவங்க எந்த விதமான ஹெல்ப் பண்ணாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து ஒரு பீப்புள் செட் ஆஃப் பீப்புள் வந்து எங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, செட் ஆஃப் புக்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற புக்ஸ். அதே மாதிரி எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் 80G இருக்குது. அது மாதிரி எங்களுக்கு அவங்க பப்ளிக் என்ன வந்து பண்ணாலும் நாங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணோம்.